ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் எல்லோருக்கும் நாளிங்களா லாக்டவுனில் ஓகே அன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேக்சின் போடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம் ஏன்னா ஸ்ப்ரெட்டிங் ஓவராக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேக்சின் போட்டே ஆகணும் அதுதான் ஒரு நல்ல விஷயம் கூட ஸோ அப்படி இருக்கையில் அந்த வேக்சின்ஸோட டைப்ஸ் அப்புறம் அந்த வேக்சின்ஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய வேக்சின்ஸ் அப்புறம் அதோடய எஃபிஷியன்சியெல்லாம் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் வந்து ஆன்லைனில் அன்றைக்கி பார்த்தோம் நியூ நியூஸ் பேப்பர் கூட வந்துச்சு அதை தான் ஷேர் பண்ணிக்கல வீடியோவை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அந்த பெறப்பட்ட டேட்டா அடிப்படையில் அந்த எஃபிஷியன்சி அப்புறம் அந்த பீரியடிகல் இன்ஜெக்ஷன் ஷார்ட்ஸ் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோ யூஎஸ்லருந்து ஆரம்பிக்கலாம் யூஎஸ் எடுத்து யூஎஸ்ல வந்து ஃபைசர் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் இருக்குது அந்த ஃபைசர் பயோடெக்குங்கிற ஒரு ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபிஷியன்சி அப்புறம் பீரியடிக் ஷார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைசர் வந்து என்ன டைப் பேஸ் பண்ணதுன்னா எம்ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு டைப்பு சார் அந்த வேக்சின் அந்த எம்ஆர்என்ஏ அப்படின்னா இப்போ வேக்சின் லேட்டரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைப்ஸ் இருக்குது எப்படின்னாக்கா நம்ம வர்ற இதுக்கு தகுந்தாப்புல ஃபாரின் அந்த வைரஸ் தகுந்தாப்பில் நம்ம பாடியில் வந்து ஒரு ஆன்டிபாடியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க வேக்சின் போது அப்படி தயாரிக்கும் போது ஃபாலோ பண்ணுற டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ டைப் அப்படிங்கிறது என்னன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற டைப் தான் சேர்ந்தது தான் இந்த பைசருங்கிற வேக்சின் இந்த வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே இப்போ ஒரு இன்ஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இம்யூனோ சிஸ்டத்துக்கு வந்து அலர்ட் போவோம் அலர்ட் போன உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு அதுக்கு தகுந்தாப்பில் ஆன்டிஜ ஆன்டிபாடி வந்து நம்ம வந்து நம்ம பாடி வந்து டெவலப் பண்ணணும் இதுதான் வந்து இம்யூனோ சிஸ்டத்தோடய ஒர்க்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு ஹைலி அந்த என்ஃபோர்ஸான ஒரு வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது டக்குன்னு அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம நம்மளோட இம்யூனோ சிஸ்டம் நம்ம இம்யூனோ சிஸ்டம் வந்து தயாராக இருக்காது அப்படி தயாராக இருக்கிறதுக்காக எம்ஆர்என்ஏ சேர்ந்த ஒரு மெசஞ்சர் டேட்டா பேஸை வந்து நம்மளோட இம்யூனோ சிஸ்டம் செல்லுக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் அதுதான் எம்ஆர்என்ஏ டைப் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சப்போஸ் அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது இதுக்கு இந்த ஒர்க்கை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீ பிற்பாடாக இருக்கிறதுக்கான ஒரு இன்செக்ஷனை வந்து கொடுக்கக்கூடிய வைரஸ் இது வைபோ நியூக்ளிக் ஆசிட் டைப் வேக்சின் இந்த வேக்சின் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து ரெண்டு ஷார்ட்ஸ் போடணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் டோசேஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபர்ஸ்ட்டு டோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த ஷார்டேஜ் போடணும் இதோட எஃபிஷியன்சி ரேட்டிங் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த டேட்டாஸில் அதுக்கப்புறம் யூஎஸ்எச் அந்த இன்னொரு ஆண்டிவரஸ் இது அந்த வேக்சின் பார்த்தீங்க அப்படின்னா மெடனோனா அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எம்ஆர்என்ஏ டைப் தான் அந்த இதில் போய் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்க பார்த்துட்டு இருக்க மாதிரி எம்ஆர்என்ஏ டைப் வைரஸ் அதுவும் டூ டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அதுக்கு வந்து இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா டோ ஃபஸ்ட்டு டோஸ் போட்டதுக்கப்புறம் டுவெண்ட்டி டேஸ் டேஸ்க்கு அப்புறம் அடுத்த டோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதே யூஎஸ்ஸை பேஸ் பண்ண ஜான்சன் அண்ட் ஜான்சனோட வைரஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் வெக்டார் அதை அந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி வைரல் வெக்டார் டைப்பான ஒரு வேக்சின் இது வந்து வைரல் வெக்டார் டைப்பில் ஹியூமன் அடினோங்கிற டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது ஒரே ஒரு ஷார்ட்ஸாக இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து செவன்ட்டி டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் பயன்படுத்தி நம்ம ஊரில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்க கோவிட்ஷீல்டு கோவிட்ஷீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து டெவலப் பண்ணி அதை அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ண பண்ண வைரஸ் அதோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் காமிச்சிருக்க மாதிரி அதுவும் வந்து என்னென்னா வைரல் வெக்டார் டைப்பஸ் வந்தது அது மாடிஃபைடு சிம்பன்சி அடையணும் அப்படிங்கிற டைப்பில் வந்து இந்த வைரல் வெக்டார் ஸ்ட்ராட்டஜியில் உருவாக்கப்பட்ட வேக்சின்னா அந்த கோவிட்ஷீல்டு இது பார்த்திங்கன்னா செகண்ட் டோஸ் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் டேஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதோட எஃபிஷியன்சி ரேட்டிங் பார்த்தீங்கனாக்காக்காக்க செவன்ட்டி டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸோ இதுவும் வந்து நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய வேக்சின் தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற வைரஸ் இதுவும் வைரல் லக்டர் பேஸ் பண்ணி என்ன அடினோ வைரஸ் அடினோ டைப் சேர்ந்த ஒரு வேக்சின் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டோஸஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அதோட எஃபிஷியன்சியும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாபாபாஸ் படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சைனீஸ் வந்து கண்டுபிடிச்ச வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆன்டிவேக்சின் பார்த்திங்கன்னா சினோவா சினோவா அப்படிங்கிற ஒரு வைரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டட் இன்ஆக்டிவேட்டட் இன்ஆக்டிவேட்டடாக இன்ஃ இன் வைரஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணி கொடுக்குறது ப்ரீவியஸாகவே இந்த மாதிரி ஒரு இது வருது இதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ப்ரோட்டீன் டைப்பை வந்து உடம்ப உடம்புல ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஆக்டிவேட் பண்ணப்பட்ட வைரஸ்களை வந்து இன்ஜெக்ஷனை வந்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுற டைப் வந்து தான் இந்த ஆன்டிவைரஸ் ஸோ இதை வந்து இது வேக்சின்னு இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா இதுவும் டூ டேஸ் இருக்குது அப்போ இது டுவெண்ட்டி எக்ஸ் டேஸ் இது த்ரீ டு ஃபோர் ஆமாம் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் அப்படின்னாக்கா ஒன் கே கேப்பில் வந்து போட்டுக்கலாம் இதோட எபிஷியன்ஜி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஓ எதுனா சினோவாக் அப்படி இது வந்து சைனாவை பேஸ் பண்ணியப்பட்ட சைனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு வேக்சின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோவாக்ஸ் 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 வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பேஸ்டு இது என்ன அப்படின்னாக்கா ப்ரோட்டீன் பேஸ்டு பேஸிக்காகவே வந்து நம்ம இம்யூனோசிஸ்ட செல் செல்ஸ் வந்து அதுக்கான ப்ரோட்டின் ஆன்டி ப்ரோட்டீனை வந்து உருவாக்குறது பேசிக்காக அதில் அந்த வே இம்யூனோ சிஸ்டத்தில் வர்ற வைரலுக்கு தகுந்தாப்பில் ஒரு ப்ரோட்டீனை தான் வந்து அது இம்யூனோசிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுது அதுக்கான இதை வந்து ப்ரோட்டீன் பேஸ்லேயே ஒரு வைரஸ் உருவாக்கியிருக்காங்க வேக்சின் உருவாக்கியிருக்காங்க அதுதான் இந்த இனோவேக்ஸ் அப்படிங்கிற வைரஸ் இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் கேப்பில் டூ சார்ட்டில் போடணும் இதே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி உள்ள ஒரு வேக்சின் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேடான கோவேக்சின் கோவேக்சின் பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இன்ஆக்டிவேட்டட் இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் டைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா டூ டோஸ் வச்சு வந்து போடணும் இது வந்து ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்ஸ் டேஸ் கேப்பில் வந்து போட்டுக்கலாம் அந்த ஆன்டிவை இந்த வேக்சினை இதோடய எஃபிஷியன்சியும் பார்த்தீங்கன்னா செவன் செவன்டி செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லுறாங்க அப்புறம் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேக்சின்ஸுமே வந்து நியர்லி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து எஃபிஷியன்சியை கொடுக்கக்கூடிய வேக்சின்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது பட் ஆனால் அதையும் தாண்டி ஏன் வேக்சின்ஸ் வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் போடுறதுனால நம்ம பீ ப்ரிப்பேர்டு நம்ம வடிவல் கம்பெனியில் வந்து பார்த்து சொன்னது மாதிரி அடித்து கேப்பாக சொல்லிடாதியா அவ வந்து கேட்பாக சொல்லிடறாதியா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வரப்போ ஆல்ரெடி வந்து அதவனை டெமோ உள்ளே அனுப்பி அந்த மாதிரி இவ வந்தால் இவன் என்ன எந்த வேலையும் செய்ய விடாதியே அவன் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த வேக்சின்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது ஸோ நம்ம எல்லாருமே பயப்படாமல் அந்த வேக்சின்ஸ் வந்து போட்டுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ நான் தான் ஸ்ப்ரெட் பண்ணாமல் அடுத்து நம்ம நார்மல் லைஃப் என்ட்ராக முடியும் இது என்னோட கருத்து ஸோ எல்லாேருமே வந்து பட் ஆனால் வேக்சின்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவோன்னா நமக்கான சேஃப்ட்கார்டை கொடுக்கக்கூடியது சப்போஸ் ஒரு சில பேர் கேட்குறாங்க வேக்சின் போட்டதுக்கப்புறம் இன்ஃபெக்ட் ஆகுது இன்ஃபெக்ட் ஆகும் இன்ஃபெக்ட் ஆனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெட்லி சீரியஸ் கண்டிஷனுக்கு போகாது ஏன் அப்படின்னா அந்த வேக்சின்ஸ் வந்து அவங்கள வந்து ப்ரிகாஷன் பண்ணுது அப்படிங்கிற ரிப்போர்ட் நிறையா இருக்குது அதனால் வந்து எல்லாருமே வேக்சின் போட்டுக்குங்க சேஃபாக வந்து வீட்டில் இருப்போம் லாக்டவுன் டையத்தில் அதுக்கப்புறம் வந்து வேக்சின் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் உங்களோட கமெண்ட்ஸ் அவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வரவே இருக்கப்படுறது செய்யும்